17th question. Kasturi Limited had allotted 20,000 shares. Issue under 20,000 shares. Half rupees 10 each. At a premium of rupees 2. Abina issue price 12. 10 plus 2, 12. To applicants of 30,000 shares. 30,000 apply panirukranga on a pro rata basis. Right. The amount payable was 1 on application, 5 on allotment, including premium. Including premium 2. Abina 3 plus 2 arkano. First call 2, second call or final call 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 plus 2, 4 plus 5, 9, இது ஒன்றுன்னு போட்டிருக்கு புக்கில். இட் வில் பி டெஃபினெட்லி ராங். ஸோ ஐ நீட் டு ஆட் த 2 எனிவேர். நான் அப்ளிகேஷனோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஆட் வித் தி அப்ளிகேஷன். ரைட், கைண்ட் யூ நோட் இட். ஸோ திஸ் இஸ் எரர் இன் தி டெக்ஸ்ட் ஆர் ஓவர் லுக்ட். அண்ட் தென் சுபீன் எ ஷேர் ஹோல்டர் ஃபெயில் டு பே த ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் ஆன் இஸ் 500 ஷேர்ஸ். 500 ஷேர் வச்சிருக்கிறேன், அவன் ரெண்டு கொடுக்கல. ஆல் த ஷேர்ஸ் வேர் ஃபர்ஃபீட்டட். அந்த ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் தம் 400 ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூ அட் ரூபீஸ் 8. அது வந்து 8 ரூபீஸுக்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ். லெட் மீ ஃபினிஷ் அப் திஸ். ஸோ 30,000 அப்ளிகேஷன் மணி நமக்கு கிடச்சிருக்கும். ஒரு இதுக்கு 3 ரூபீஸ் அப்கோர்ஸ் புக்கில் ஒன்றுன்னு இருக்கு, நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ 90,000 ரூபீஸ் வில் பி த பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். ஷேர் அப்ளிகேஷன் செகண்ட் வரும்போது அப்ளிகேஷனுக்காக வந்த அமௌண்ட் 90,000. ரைட், அதில் ஷேர் கேபிட்டலுக்காக எவ்வளோன்னா எவ்வளோ அலாட் பண்ண முடியுமோ அதுதான். ஸோ 20,000 தான் அலாட் பண்ண முடியும். இப்போ 20,000 × 3, 60,000 வில் கம் ஹியர். ப்ரோ ரேட்டா பேசிஸ் அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த 10,000 எக்ஸ்ட்ரா அதை நம்ம ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அதை நெக்ஸ்ட் டியூவில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ 10,000 × 3, 30,000 குட் பி யூஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டியூ. அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குன்னா 5 rupees வர வேண்டியது இருக்குது. ஃபார் 20,000 ஷேர்ஸுக்கு ஒன்லி தான் வி ஆர் கோயின் டு ரிசீவ் அட் த ரேட் ஆஃப் 5 rupees, 1 lakh. அதில் கேபிட்டலுக்கு மட்டும் எவ்வளோன்னா 3 rupees, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கு 2 rupees. அப்போ 3 × 20, 60 வில் கம் ஃபார் த கேபிட்டல் அண்ட் 2 × 20, 40 வில் கம் ஃபார் த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் அலாட்மெண்ட் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது 1 lakh வரணும். பட் ஏற்கனவே ஒரு 30,000 இருக்குது, அது நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வி ரிசீவ் ஒன்லி 70,000 rupees. ஐ ஹோப் சோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கால் ஷேர் ஃபர்ஸ்ட் காலுக்கு வந்து 20,000 ஷேருக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 2 rupees வர வேண்டியது இருக்குது. ஸோ இன்ட்டு 20,000 × 2, 40,000 rupees. ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ 40,000 ரைட். இந்த ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் ஐம் கோயிங் டு டூ, கலெக்ட் பண்ண போகிறோம். கலெக்ட் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் டிஃபால்ட் பண்ணார், ஹூ ஹோல்ஸ் 500 ஷேர்ஸ். அப்போ அந்த 500 ஷேருக்கு 2 rupees வர வேண்டியது வரல, 1,000 rupees வராது. அப்படின்னா அந்த 1,000 rupees லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்ததாக போட்டுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 39,000. அதே ஆள் கொடுக்கல, அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, அதே வேல்யூம் கூட. அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அப்படி ரிட்டோ தூக்கி இங்கே போட்டுங்க. செகண்ட் காலுக்கும் அதே தான், கால் மட்டும் ஃபர்ஸ்ட் பதில் செகண்ட் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ 39,000 ரைட். சாரி, ஃபஸ்ட்டு டியூ வரும்போது ஃபுல் வேல்யூ, கலெக்ஷன் பண்ணும்போது 39,000 rupees. நான் ஃபர் ஃபியூச்சர் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், so what happens in the case of forfeiture, on forfeiture share capital should be debited to the extent of called up value. So 500 share forfeit pannirukranga, called up value apingiradhu evlo irukku, called up value fully called up, so into 10, 5,000 rupees. Securities premium varuma varadhu, ena securities premium due collect paniyaachu, collect pannala dhaan varanum. Share forfeiture la evlo amount collect pannamo adu eludhanum. Evlo amount collect pannirukrom appdi sonnaka 3 plus 3, இது ரெண்டு கலெக்ட் பண்ணல, 3 plus 3, 6 rupees கலெக்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3,000 rupees. அலாட்மெண்ட் பணம் வந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் காலுக்கு வரல அது 1,000, செகண்ட் காலுக்கு வரல அது 1,000. ஸோ திஸ் ஹவ் யூ கேன் பாஸ் திஸ். ஆன் ரீஇஷ்யூ, இதை ரீஇஷ்யூ பண்ணும்போது ரைட், ஆன் ரீஇஷ்யூ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம், 8 rupees. எல்லா ஷேர் ரீஇஷ்யூ பண்ணல, ஒன்லி 400 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ 400 × 8 rupees, 3,200 rupees கலெக்ஷன் வந்திருக்கும். ஆனால் ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணும்போது பெய்டப் வேல்யூ ஃபுல்லி பெய்டப் அப்படிங்கும்போது 400 × 10 rupees நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ 4,000 rupees ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு லாஸ் விச் இஸ் 800 rupees. ஐ ஹோப் சோ குட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார் ஃபியூச்சர் லாஸ் ஆல்சோ யூ ஹவ் போஸ்டட் ஹியர். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், ப்ரீமியம் இல்லை. இப்போ இதுக்கு நம்ம சிஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ஃபாலோ த ஃபார்முலா. ஃபார் ஃபியூச்சர் கெயின் எவ்வளோ இருக்குன்னா 3,000 இருக்குது ஃபார் ஃபியூச்சர் கெயின். ரைட், இன்ட்டு the number of shares reissued in the numerator 400, number of shares forfeited 500 in the denominator. So 400 by 500, 2400 adrundha nama enna less pannikalam, reissue pannadala irapatta loss 800 rupees ah nama less pannikalam.
Okay. 2400 minus 800, 1600 rupees. Surprisingly, I think so. This is the book answer. Of course, this is the book answer. So we have now corrected everything. Okay, clear?